இந்தியாவில் மிகவும் பெரிய பணக்கார கடவுள் பணக்கார கோயில் அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் கோயில் தான் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில மர்மமான தெரியாத விஷயங்களும் இந்த கோயிலில் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது அதை பற்றின விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வந்து பார்க்க போகிறது வந்து கோயிலுக்கு தினெந்தோறும் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை பற்றி இப்போ கோயிலுக்கு தினந்தோறும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதாவது இந்த பூக்கள் பழங்கள் வேறு வெண்ணெய் பால் இலைகள் இந்த மாதிரி அனைத்து விதமான பொருட்களும் திருப்பதி கோயிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த இருந்து தான் அனைத்து விதமான பொருட்களும் தினந்தோறும் இந்த கோயிலுக்கு பூஜைக்காக கொண்டு வரதா வந்து நம்பப்படுது அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மக்களை தவிர வேறு யாரும் வெளியூர் வெளிநாட்டினரோ இந்த கிராமத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலோட சிலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கருவறையில இந்த சிலை வந்து சென்றாக இருக்கிறதா நம்ம இப்போ வரைக்கும் நம்ம நம்புகிறோம் ஆனால் இந்த ஏழுமலையனோட சிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலினுடைய வலது மூளையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கருவறையினோட நடுவில் வந்து இந்த சிலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் வந்துட்டு இந்த ஏழுமலையனோட கூந்தலை பற்றி ஏழுமலையோட கூந்தல் வந்து இப்போ வரைக்குமே ஒரு பெண்களுக்கு உண்டான தன்மையோட இருக்கிறதா இப்போ வரைக்குமே நம்பப்படுது இதற்கு வந்து ஒரு சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு சில கதைகளும் இருக்குது அதற்கான கதைகளை பற்றி நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கோளில் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறம் பார்க்கும்போது இந்த கோயில் கருவறையில் எரியக்கூடிய இந்த மண் விளக்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மண் விளக்குகள் அதாவது எந்த வருஷம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த விளக்குகள் வந்து எரியுது இந்த மண் விளக்கல் கொண்டு வந்தது யார் அப்படிங்கிறது மாதிரியான எந்த வித தகவலும் இப்போ வரைக்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் இந்த கோயிலோட நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது கோயிலோட பிரகாரத்தில் ஏழுமலையான் சிலைக்கு பின்னாடி நீங்கள் ஒரு பக்கம் காதை வச்சு கேட்டீங்க அப்படின்னா கடலின் அலைகளோட சத்தம் வந்து கேட்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அதற்கு இதை நீங்கள் தடவை நீங்கள் ஒருவேளை திருப்பதி கோயிலுக்கு போகும்போது வேணால் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான பொருட்கள் அதாவது பூக்கள் இந்த மாதிரியான பொருட்களை கருவறைக்கு வெளியே வந்து எப்போவுமே கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கருவறையின் உள்ளேயே ஏழுமலையான் சிலைக்கு பின்னாடி வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறதா நம்பப்படுது அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து இந்த பூக்களை வந்து போட்டுருவோம் அந்த பூக்கள் எல்லாமே திருப்பதி கோயிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் காளாகஸ்திரி போகக்கூடிய வழியில் ஒரு ஆறில் போய் அது சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் வேலை செய்யக்கூடிய பூசாரிகள் அந்த தங்களுடைய பணி நேரம் முடிகிற வரைக்குமே அந்த சிலைக்கு பின்னாடி வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது அதற்கப்பறம் நம்ம பார்க்க போகிறது வந்து வந்து இந்த கோயிலோட சிலையின் வெப்பநிலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ திருப்பதி கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை சுற்றி உங்களுக்கு மல் மலை இது எப்போவுமே உங்களுக்கு ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி தான் இருக்கும் இப்படி இருந்தால் கூட கோவிலில் இருக்கிற ந சிலை நம்ம ஏழுமலையான் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து டிகிரி பேரன் கீட்டில் வந்து எப்போவுமே இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ காலை நேரத்தில் வந்து அதற்கான அபிஷேகம் குழிகள் இதெல்லாம் முடிச்சுட்டா கூட உடனடியாக ஒரு அரை மணி நேரத்திலேயே மறுபடியும் அந்த சிலைகள்லேருந்து வேர்வை வந்து உருவாகும் எப்போவுமே அதன் இருந்து ஒரு துணியை கொண்டுட்டு அந்த பூசாரிகள் வந்து அதை வந்து தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வரைக்கும் நம்பப்படுது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எந்த ஒரு சிலைக்கு மேலேயும் நீங்கள் தொடர்ந்து ஒரு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த சிலையில் வந்து ஒரு விரிசல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரும் ஆனால் தொடர்ந்து வந்து இந்த திருப்பதி ஏழுமலையான சிலைக்கு மேலே வந்து தொடர்ந்து இந்த பச்சை கற்புறத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தினாலும் இந்த சிலைகளை வந்து எந்தவித பாதிப்பும் இல்லை அது வந்து எதன் மூலமாக வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது கூட இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னும் இப்போ வரைக்கும் நம்பப்படுது In the morning, I'm